ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெரைட்டி ட்ராக். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட் மேன் ஆஃப் இந்தியா டாக்டர் சலீம் அலி இருக்காரு இல்லையா, அவரை பற்றி தான் பேச போகிறோம். ஏன் இந்த டாபிக் நான் எடுத்திருக்கேன்னா, ரீசெண்டாக 2.0 படம் ரிலீஸ் ஆயிருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் அக்ஷயகுமாரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பக்ஷி ராஜன் அப்படின்ற கேரக்டர் நடிச்சுப்பார். பக்ஷினா பறவைகள், பறவைகள்னா ராஜா அப்படின்ற மீனிங். ஏன் அப்படின்னா, அது வந்து சலீம் அலியுடைய கேரக்டர், அவர் என்ன ட்ரெஸ் சென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, அவர் என்ன கண்ணாடி யூஸ் பண்ணியிருக்காரு, அவருடைய ஹேர் ஸ்டைல் எப்படி, அதை வச்சு அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. அவருடைய அவர் என்ன பண்ணாரு, எதனால அதை காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை பத்தி நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்படி சலீம் அலி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். சலீம் அலி வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 12, 1896 பாம்பேல பிறந்திருக்காரு. இவர் பிறந்த கொஞ்ச நாள்லயே அவங்க அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க, அதனால அவங்க அங்கிள் கூட தான் இவர் வாழறாரு. எப்படி இவருக்கு பறவைகள் மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்றதுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் இருக்கு, அதை சொல்றேன். ஓகே, இவர் 10 வயசு இருக்கும்போது கிரவுண்ட்ல கன் ஷூட் எல்லாம் இருக்குல்ல, அந்த கன் ஷூட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு சிட்டுக்குருவி கிராஸ் ஆகுது, அது தெரியாம சுட்டுறாரு, அது இறந்து போயிடுது, கீழே விழுந்துருது. அப்ப போயிட்டு அந்த சிட்டுக்குருவியை பார்க்கும்போது அது ரொம்ப பாவமா இருக்கு. சோ இது என்ன வகையான குருவியா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள்கிட்ட போய் கேக்குறாங்க. அவங்க அங்கிளுக்கு அது தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பறவைகள் சரண இடத்துல என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்றான், அங்க போய் நம்ம கேட்டா தெரியும் டீடைல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இடத்துல போயிட்டு இவர் எல்லா டீடைலும் கலெக்ட் பண்றாரு. அந்த டீடைல்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சி போகவே, ஓ இவ்வளவு இருக்கா பறவைகள் அப்படின்னு பிடிச்சி போகவே, கொஞ்சம் கொஞ்சமா பறவைகளோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி டைரியில எழுத ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே அது பழக்கமாயி பறவைகள் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதனால இவர் என்ன பண்றாருன்னா பறவைகள் டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இன்ட்ரெஸ்டும் ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. இன்னும் சொன்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஆர்னித்தாலஜி பத்தி ரிசர்ச் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் இவர் தான். அதனாலதான் இவரை பேர்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. இவர் நிறைய விருது வாங்கியிருக்காங்க. 1958 பத்ம பூஷன் விருது, 1976 பத்ம விபூஷன் விருது, ஐ மீன் ஸ்பெஷல் கோல்டு அவார்டு ஒன்று வாங்கியிருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன், ஆனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டிசன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்து கோல்டு வாங்கினவர். ஓகேவா, ஸோ அந்த பட்டமும் இவரு இவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு 2 புக்கு எழுதியிருக்காரு. என்னன்னா த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ், இந்தியாவில் இருக்கிற என்னென்ன பறவை இருக்கு அப்படின்ற டீடைல் எல்லாம் இவர் அந்த புக்ல கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு புக் எழுதியிருக்காரு, த ஸ்பால் ஆஃப் ஃபேரோ அப்படின்ற புக்கும் இவர் தான் எழுதியிருக்காரு. அப்புறம் இன்னொரு டீடைல் கலெக்ட் பண்ணிருக்கேன், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கு, அங்க வந்து பாத்தீங்கன்னா SACON அப்படின்னா என்னன்னா சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னத்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்டரி. ஸோ அந்த இடத்துக்கு வந்து அந்த ரிசர்ச் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பரவலை பத்தின எல்லா டீடைலும் கலெக்ட் பண்றாங்க, அதுவும் இவர் பேர் வச்சு தான் கலெக்ட் பண்றாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு எதுக்காக அப்படின்னா, பறவை இனத்தை எல்லாத்தையும் காப்பாற்றணும், அதோட ஹிஸ்டரி நமக்கு வேணுன்றதுக்காக. ஸோ அப்போ பறவை இனம் எதுவும் அழியக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நார்மலாக விவசாய நிலத்துல நிறைய பறவைகள் மேஞ்சிட்டே இருக்கும், அங்கே புழு இருக்கும், அந்த புழுவை சாப்பிட்றதுக்காக பறவைகள் இருக்கும். ஏன் அந்த இடத்துல புழு இருக்கக்கூடாது அப்படின்னா, அந்த விவசாய நிலத்தில் இருக்கிற அந்த இலையெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு விவசாய நிலம் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயிர் கிளம்பாம அதை கம்மியாக்கிடும். ஸோ அப்போ அதை தடுக்கிறதுக்காக இந்த குருவி என்ன பண்ணணும்னா, அந்த பூச்சி தின்னுகிட்டே இருக்குங்க. இது இப்போ அழிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த பூச்சிகளுக்கெல்லாம் நிறைய பெருக ஆரம்பிச்சிடும். ஸோ அது பெருக ஆரம்பிச்சுன்னா விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, அந்த நிலத்துல மருந்து அடிப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த மருந்துன்றது என்னது, பாய்சன், கெமிக்கல். அந்த பாய்சன் அடித்த உடனே அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கலில் தான் கிளம்பும். அப்படி கிளம்பிச்சு அப்படின்னா அதை அகைன் ஃபைனலாக என்ன பண்ணுவோம், அதில் வர்ற நெல்லாக இருக்கட்டும் இல்லை அதில் வர உளுந்து பச்சை பேர் எல்லாத்தையும் திரும்பி அகைன் நம்ம தான் சாப்பிட்றோம். அது அகைன் யாரை பாதிக்குது, நம்மளை தான் பாதிக்குது. அப்போ குருவி ஏனும் நமக்கு தேவை அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல வரேன். ஸோ இது மாதிரி புது விஷயங்களை நீ தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா எங்களோட வெரைட்டி ட்ராக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.